இந்த வாரத்தின் அடுத்த சினிமா, முக்கிய சினிமா, ரொம்பவே என்ன நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு சினிமா, லக்கி பாஸ்கர். அந்த காஸ்டிங் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் வெங்கய கல்லூரி இதுக்கு முன்னாடி வாத்தி பண்ணியிருந்தாரு. அதுதான் இந்த படம் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பின ஒரு சீன், பட் ஸ்டில் அவர் தாண்டிட்டார் அந்த கட்டத்தை. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி அண்ட் சாய் குமார், ராம்கி பிரதான கதாபாத்திரங்களுங்க தான். மற்ற எல்லாருமே தெலுங்கு ஆர்டிஸ்ட். ஏன்னா படம் தெலுங்கு படம், தமிழ்ல டப்பு தான் இருக்கு. ஓகே, ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அப்படிங்கிறது 1992 வந்து பயங்கரமா ஷேர் மார்க்கெட், இப்போ ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணாதவங்களா இருக்கும், ஸ்டில் அப்போ ஷேர் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா வந்துச்சு. அப்படியே ஹர்ஷத் மேத்தா தெரியாது அப்படின்னா சோனி லைவ்ல போனீங்கன்னா ஸ்கேம் 1992 அப்படின்னு இருக்கும். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் என்ன அப்படின்னு புரியும். அதுவும் புரியலன்னா இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா படம் அது கிட்டக்கா போயிட்டு அப்படியே திரும்பி வர்ற ஒரு கதை. ஒரு கேஷியரா இருக்காரு துல்கர் சல்மான். கேஷியரா இருக்கிற ரொம்ப நியாயமா, நேர்மையா, உண்மையா, நம்மள மாதிரிலாம் இருக்கும்னு ஆசைப்பட்டு அதுலலாம் 10 காசு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போங்கடா அப்படின்ட்டு கோதால் இறங்குறாரு. கோதால் இறங்கி சின்ன சின்ன தப்புகள், அது அடுத்து பெரிய பெரிய தப்புகள் அப்படின்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேஷியர்லேருந்து அவருடைய பதவிகளும் உயர்ந்துட்டே வருது. இன்னொரு பக்கம் ஹர்ஷத் மேத்தா அவர் செய்யக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்கேம்ஸ் இவருக்கு எந்த வகையில பலன் அளிக்குது, அதுல இருந்து இவர் மீண்டாரா இல்லையா, இவருக்கு இதனால எவ்வளவு பெரிய சிக்கல் வந்துச்சு, அதை இவருடைய ஃபேமிலி எப்படி எதிர்கொண்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்தது தான் லக்கி பாஸ்கர் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ரைட்டிங் தான், எஸ் கோர்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், அதை சிம்பிளா ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி ரொம்ப வாட்டர் டவுன் பண்ணி அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி புரியுற மாதிரி கொடுத்தது. அண்ட் அதை ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒவ்வொரு செக் பாயிண்ட்ஸாக வச்சு கடைசியில் அதை ரிவீல் பண்ணுறது அப்படின்னு ஒரு பூந்து விளாண்டுருக்காரு வெங்கய கல்லூரி. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஷேர் மார்க்கெட்டில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அதில் சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஏய் என்னப்பா இன்னைக்கேம்பா லாஸ் ஆகுது, இன்னைக்கேம்பா கெயின் ஆகுது அப்படின்னா இல்லைங்க, அது மூட் ஆஃப் தி நேஷன்ங்கிற மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அந்த ஏரியா தான் படத்துடைய மெயின் கரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதை சைடில் வைப்போம். அதை தாண்டி டிகிக்கு ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த ஃபேமிலி ஏன் போரா இருக்கு, அதுல ஆரம்பிச்சு சில வேலைகள், அப்புறம் அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், அது வந்து காமன் ஆடியன்ஸுக்கு புரியற மாதிரியான சின்ன ஸ்மக்லிங்ஸா காட்டி ஆடியன்ஸை அவங்க வந்திருக்கிற லெவல்ல இருந்து கொஞ்சம் பில்ட் பண்ணி ஒரு சுவாரஸ்யமான, டக்குன்னு நமக்கு வந்து 10வது மாடியை காட்டினா ஒரு பேனிக் வரும்ல, அப்படி இல்லாம ஒரு மாடியா மூவ் பண்ணி நீங்க பாருங்க சார், இப்போ ஒரு ஸ்மக்லிங் காட்டுறனா இதை விட இது பெட்டரா இருக்கும் பாருங்களேன், இதை விட இது பெட்டரா இருக்கும் பாருங்களேன். அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் போஸ்ட் இன்டர்வல், டிகே அந்த பேங்க்ல ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு போறாரு, வெர்சஸ் ஹர்ஷத் மேத்தா அவருடைய பேங்க் ரெசிட்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து என்னென்ன மாதிரியான ஸ்கேம் பண்றாரு அப்படிங்கிற அந்த இரண்டு போர்ஷன்களையும் மெர்ச் பண்ண விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த படம் இப்படித்தான் முடியும், ஒரு காமன் மேன் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல காமன் மேன் வந்து நீங்க சாதாரணமாவே நினைக்கிறீங்க, உன்னை போல ஒருவன்ல மாதிரி காமன் மேன் இஸ் ஆல்வேஸ் மோர் பிரில்லியன்ட் அப்படிங்கறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எப்போ ஒருத்தன் காமன் மேன் அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ, வீட் உன்னை போல ஒருவன் ஆகட்டும் இல்ல திருஷ்யம் ஆகட்டும், அப்ப அது வந்து அவன் உங்களால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை பலரும் நடிச்சிருவான் அப்படிங்கறத இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. எப்பயுமே படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் மிட் கிரெடிட்லாம் வரும். இந்த படத்துல இன்டர்வல் இன்டர்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மிட் கிரெடிட் சீன் வச்சிருந்தாங்க, புதுசா இருக்குன்னு புதுசா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ரைட்டிங் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ரைட்டிங்ல இன்னொரு பிளஸ் சொல்லணும்னா, வெறும் ஒரு ஸ்கேமு அதை எப்படி ஹீரோ சால்வ் பண்ணுறான் அப்படின்னு இல்லாமல் அவனுக்குள்ள அந்த பணம் வந்து என்ன பண்ணுது, ஒரு கிரே ஷேடாக அவன் எப்படி மாறுறான் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தது. அண்ட் அதை ஒரு பாயிண்ட்ல எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அதை பர்ஃபார்மன்ஸாக துல்கர் வந்து அந்த ஒரு கிரே ஷேடு வந்து ஒரு சின்ன போர்ஷன் டக்குன்னு வந்துட்டு போவான், ஆனால் அந்த டிரான்சேக்ஷனை வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக கொடுக்கறது வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால மட்டும்தான் முடிஞ்சு. அதை சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த டைலாக், சூதா ஆடுறப்போ எவ்வளோ நல்லா ஆடணுன்றது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தோட எல்லா கோர் பாயிண்ட்டையும் அடக்குனதாக அது இருந்தது. அதே மாதிரி படத்தில் அங்கங்கே சின்ன லூசன்ஸ் விட்டுட்டு அந்த லூசன்ஸ் எதுவுமே லூசன்ஸாக விடலை, இது எல்லாத்துக்குமே எண்டில் ஒரு கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ண விதம், இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சராகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்குன்னு இந்த படத்தில் எப்படிலாம் முறுக்கு புழிஞ்சிருக்காங்க தெரியுமாங்கிற மாதிரிலாம் ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் முதல் பாதி ரொம்பவே ப்ரிடிக்டபிளாக நீ கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இப்போ நானும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், ரொம்பலாம் கஷ்டப்படுத்தல ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு போஸ்ட் இன்டர்வல் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மிருகேத்தி எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு வெங்கய கல்லூரி. அந்த வகையில் இந்த ஆண்டின் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் இந்த படம். பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் ஜான்சன் சொன்ன மாதிரி டிகேடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ராம்கி ஒரு சின்ன பொசிஷன் வராருனாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சாய்குமார் ஒரு ஏய் ஐ மீன் ஆஃபீஸர்ரா அப்படிங்கிற மாதிரி அவருடைய போர்ஷன்ஸ் ஆகட்டும், பீரியட் பேக்ராப்ல நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு படம் பார்த்தாலே பொறுப்பானு தெரியும். ஏன்னா அவருடைய ஆர்ட் ஒர்க்லாம் வந்து அப்படிதான் இருக்கும், பட் அதை தாண்டி நம்மளை உள்ளே கொண்டு வந்துடுறதுனால அதெல்லாம் நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம். என்னடா அது பேங்க் செட்டு மாதிரியே இருக்குது, என்னடா வீடு செட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தோணினாலும் ஒரு கட்டத்தில் அது வந்து நமக்கே வந்து ஓகே இதுதான் 90s போல் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் ஆகிடுறோம். ஸோ அதனால் இந்த குறைகள்லாம் நமக்கு பெருசாக தெரியறதில்ல.
தானா சேர்ந்த கூட்டத்தோட ஒரிஜினல் வெர்ஷன், தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்குறப்போ இது செட்டு, இது ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட நம்ம வந்து என்கேஜ் ஆகி அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ஃபீல் இந்த படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய் நீ ஏமாத்துறையா, ஏமாத்தியா, பரவாயில்லையா, ஜாலியாக இருக்கியா பார்க்க அப்படிங்கிற ஃபீலில் இந்த படம் நிறைய காட்சிகள் எடுத்திருந்தாங்க. ஸோ நமக்கு போர் அடிக்க விடாமல், ஏய் இது லாஜிக்கலாக தப்பாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு சீனை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி யோசிக்க விடாமல் அடுத்தடுத்த சீன்ஸ் யோசிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுலேயும் ஜிவியோட மியூசிக் தான் அமரன் மாதிரியே, இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கர பிரில்லியண்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம அந்த டியூனே வந்து முணுமுணுக்கிற மாதிரி இருந்துச்சு இன்டர்வல் அப்போல்லாம். என் பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்தது, அவர்கிட்ட நான் முணுமுணுக்க, அவர் என்கிட்ட முணுமுணுக்க, இந்த மாதிரி இருந்தது. பட் வந்து சாங்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இருக்கலை, அது மட்டும் ஒரு சின்ன குறை. ஒருவேளை டப்பிங்கில் பார்த்தனாலே என்ன தெரியல, தமிழ் வரிகளும் ரொம்ப சுமாராக இருந்துச்சு, அந்த டியூனுமே அவ்வளோ கேட்சியாக இல்லை. பட் அது இல்லை படம், படம் வந்து வேற அப்படிங்கிறனால அதையும் நம்ம அப்படியே விட்டு போயிடலாம். படத்துடைய பிளஸ்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அந்த உண்மை சம்பவத்தில் ஒரு ஃபிக்ஷன் மிக்ஸ் பண்ணுறது, ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் மாதிரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹேராம் படம், ஹேராம் படம் நிறைய பேருக்கு புரியலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கோட்ஸே விசஸ் காந்தி அப்படிங்கிறதுல சாகியத்ராம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஷனல் கதாபாத்திரம் அவங்களுக்குள்ள வந்து அவர் இவங்களுக்குள்ள சில விஷயங்களை மாற்றியிருந்தா எப்படி இருந்திருக்கும், அதனால தான் இந்த ஹிஸ்ட்ரி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழ வைக்க முடியும். அதே மாதிரி ஹர்ஷத் மேத்தாக்கும் இந்த குறிப்பிட்ட பேங்க் கேஷியருக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னா அதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேமில் ஒரு பேங்க் கேஷியர், ஒரு பேங்க் ஆஃபீஸர் உள்ளே வந்துட்டு போயிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் கான்செப்டில் எழுதப்பட்ட இந்த கதை ரொம்பவே ஒரு நல்ல அட்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய படங்கள் வரணும், அப்போ தான் வந்து உண்மையாகவே தியேட்டரில் படம் பார்க்க ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும். டவுன் சைட் இரண்டாம் பாதி அளவுக்கு முதல் பாதி இல்லை அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃபோட ப்ளஸ் அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில சீன்ஸ் ரொம்பவே ப்ரிடிக்டபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குடும்பம் ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பம், அதுக்காகவே லொலுசபாலெல்லாம் சந்தானத்தோட தங்கச்சியாக வர கேரக்டர் வாய் இப்படி கையெல்லாம் பின்னாடி வச்சுலாம் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களால ஒரு கேக்கு கூட வாங்க முடியல சார், அவங்களால ஒரு பேப்பரில் கூட சாப்பிட முடியல சார், அவங்களால ஒரு பாக்கெட்டு கூட சட்டையில் வைக்க முடியல சார், சார் அந்த ஸ்கூட்டரை கூட உங்கள் பெட்ரோல் போட்டதில்லை சார், தண்ணி ஊற்றி தான் சார் ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஏ நீ ஸ்பூஃப் படம் எடுத்திருக்கியா இல்லை ஒரிஜினலாகவே எடுத்திருக்கியா இல்லை தெலுங்கில் இப்படி காட்டினா தான் நம்ப வாங்கின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ தான் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி விஜய் தேவர்கொண்டாவோட அதே எஸ் ஏழ்மையான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்த்தோம். அதுலேயும் ஹீரோ இந்த ஏழ்மையான போர்ஷன்ஸ் மட்டும் தான் அப்படி இருப்பார், மற்றபடி ஒரு ரிச்சாக தான் இருப்பார். இந்த படத்துலையும் நாங்கள் ரொம்ப ஏழ்மைங்க அப்படின்னு காட்டுறதுக்கான காட்சிகளில் மட்டும் ஏழ்மையாக இருப்பாங்களே தவிர, மற்றபடி ஏ யூசி வா அந்த பொருள் எவ்வளோ 10,000 bucks அப்படிங்கிற டோனில் தான் இருக்காங்க. ஸோ ஏழ்மை அப்படிங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட அந்த காட்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பெட்டராக எழுதியிருக்கலாம். இரண்டாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் லாஜிக்கலாக நிறைய கேள்விகள் வரும். நம்ம வந்து படம் பார்க்குறப்ப கம்மியாக தோணினாலும் பைக் பார்க்கிங்கில் ஒரு 2-3 கேள்வி தோணும், பைக் பார்க்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப இன்னும் 2 கேள்வி வரும், வீட்டில் தூங்கிட்டு இடத்துல கலந்துருக்கிறப்ப டேய் இது எப்படா பாசிபிள் அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் அந்த கேள்விலாம் தியேட்டரில் பார்க்குறப்ப வராதுனாலும் லாஜிக்கலாக சில கேள்விகள் இருக்குது. வேர்டிக்ட் ரொம்பவே ஜாலியான, கலர்ஃபுல்லான, என்கேஜிங்கான இன்டெலிஜென்ட் கிரைம் த்ரில்லர், டோன்ட் மிஸ், புரியாமலாம் இருக்காது. என்னப்பா இந்த படம் சுத்தமாக புரியல அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. தமிழ் டப்பில் பார்க்குறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவ்வளோ ஒரு தமிழ் படம் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா டிக்யூ தமிழ் பேசியிருக்காரு, சாய்குமார் தமிழ் பேசியிருக்காரு, ராம்கி ராம்கி எஸ் அவருமே தமிழ் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வாய்ஸ் நம்ம பல ஆண்டுகளாக கேட்ட குரல்கள். ஸோ படம் பார்க்குறப்ப நமக்கு அது டப்பிங் படம் அப்படிங்கிற ஃபீல்லாம் வரல. இந்த தீபாவளி வீக்கெண்டின் மஸ்ட் வாட்ச் வந்து லக்கி பாஸ்கர். ஸோ டோன்ட் மிஸ் இட், வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ்.